இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சமா, வறுமையா, வியாதியா, கட்டுகளா, விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையா, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44 அதிகாரம் 26 வசனம். ஹலலூயா. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்றும் யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளை அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஹலலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். ஹலலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதிகாரப்படுத்தி அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளின், அது ஒருவேளை நீங்களா இருக்கலாம், ஹலல் யாரா இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைகளை ஆமென் அப்படியே நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் நிலைப்படுத்துவாராம். தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். ஹலலூயா, ஹலலூயா. அவருடைய வார்த்தையை அவருடைய ஊழியக்காரர்களின் மூலமாய் சொன்னதை அப்படி நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் அநேக அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் அப்படி ஒரு வல்லமை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களில வார்த்தைகளில ஒன்று, அநேக இடங்களில பஞ்சம், கொடுமைகள், புயல் காற்றுகள், சேதங்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், யுத்தங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் கேள்விப்படுகிறோம். நம்முடைய தேசங்களில் செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, இருக்கிற வறுமைகள் பஞ்சங்கள் மாறும். தேவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி சமாரியாவில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்குங்க. ஒருவேளை அதற்குரிய சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம், அதற்குரிய நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த சமாரியாவின் தேசத்திலும் அப்படிதான் எதிர்மறையான சூழ்நிலையில் தான் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சமா, வறுமையா, வியாதியா, கட்டுகளா, விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையா, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதான் நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த சமாரியாவில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேறியது போல, ஒரே ஒரு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்களா? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது என் தேவனால் எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை தர முடியும், என் தேவனால் இந்த போராட்டத்தில் எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும், என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும், அவர் விடுதலை பெற செய்வார், என்னுடைய வறுமையை மாற்றுவார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். ஆமென்.